நம்ம டெய்லி வந்து 7 to 9 ப்ரீ கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல யூனிட் 4ல இண்டோ சிவிலைசேஷன் பாதி பார்த்தோம். டிவைடிங் அதில் கொஞ்சம் பெண்டிங்ஸ் இருக்கு. ஸோ அந்த பெண்டிங் முடிச்சுட்டு இன்னைக்கு அதுலேருந்து ஒரு டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு குட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஹைடெக் அகாடமி சார்பாக புக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்கு நீங்கள் வேற உருவப்பட்டவங்க வாங்கிக்கலாம். ஸோ ஹைடெக் அகாடமி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா புக்கு கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 புக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். மீன்ஸ் என்னன்னா தமிழ், தமிழுக்கு வந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், பொது தமிழ். அதில் TNPSC குரூப் 2 அண்ட் குரூப் 4 அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம தமிழ் புக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்து ஃபிசிக்ஸ் புக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் முடிஞ்சிச்சு, செகண்ட் எடிஷன் புக் போட்டிருக்கோம் ஃபிசிக்ஸ்க்கு. ஸோ சிலபஸ் வைஸ் பிரிச்சு எல்லாமே யூடியூப் நம்ம புக்கில் இருக்கு. செகண்டு ஃபிசிக்ஸ் புக் போட்டிருக்கோம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து கெமிஸ்ட்ரி புக் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் உயிரியல். ஸோ உயிரியல் புக் இருக்கு. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், நமக்கு மந்த்லி மந்த்லி மேகசின் ஹைடெக்ல மேகசின் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து நம்ம டிஎன்பி சிலபஸை ஃபேஸ் பண்ணி எல்லா புக்குமே, அது ஜியாகிரபி. ஸோ ஜியாகிரபி நம்ம சிலபஸ் ஃபேஸ் பண்ணி புக் போட்டிருக்கோம் ஜியாகிரபிக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாறு பண்பாடு, அதுக்கும் புக் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்திய வரலாறு பண்பாடு, அதுக்கப்புறம் INM புக்கு சரியா, அதே போல் இந்தியன் பாலிட்டிக். ஸோ பாலிட்டிக்கும் புக் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ்க்கும் வந்து எக்கனாமிக்ஸ்க்கும் நம்ம வந்து என்ன போயிருக்கோம், புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கும் நம்ம புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து எல்லாருமே அதிகமாக தேடுறது இந்த ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு, இந்த புக்ஸ் தான் தேடுவோம். ஸோ அதுவுமே நம்ம அகாடமியில் புக் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா TNPSC-ல இன்னொன்று முக்கியமான ஒரு யூனிட் வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புக் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், மேக்ஸுக்கு எக்ஸ்பிளேஷனோட நம்ம புக் போட்டிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து தமிழ், அதே போல் நமக்கு வந்து TNPSC-ல கவர் ஆகிற 10 யூனிட்டுக்கும் புக் இருக்கு நம்மகிட்ட. அது போக ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கும் நமக்கு புக் இருக்கு, அதே போல் மேக்ஸுக்கும் நமக்கு புக் இருக்கு. ஸோ அதனால மாணவர்கள் யாராவது வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க நீங்கள் இன்ஸ்ட் நம்பரு கால் பண்ணி புக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ புக்ஸ் வந்து இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டோட்டல் ஓவரால் புக்குடைய ப்ரைஸ் வந்து 6000 ரூபா, ஆனால் இப்போ புக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் 50% 3000 ரூபா. ஸோ ஓன்லி பிரிண்டிங் காஸ்ட் மட்டும்தான் சரிங்களா. ஸோ பிரிண்டிங் காஸ்ட்டும் அதே போல் உங்களுக்கு கொரியர், நீங்கள் புக் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே கொரியர்லேயே அனுப்பிடுவோம். ஸோ வேணுங்கிறவங்க நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி புக்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் வேல்யூ சிவிலைசேஷன், ஓகேவா, சிந்துச்சமவளி நாகரிகம் அப்படிங்கிற டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த சிந்துச்சமவளி நாடின் டாபிக்ல பேசிக் முதல்ல யார் யாரு எதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, ஸோ எதெல்லாம் எது கண்டுபிடிப்பதற்கு யாரு முக்கிய பங்காற்றினாங்க, இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஸோ முதல்ல சிந்துச்சமவளி நாகரிகத்தை கொடுத்தோம்லாம் பார்த்தோம்னா நம்ம இணைய பார்த்ததுதான், இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ரிமைனிங் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். கிளாஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அதுல இருந்து டெஸ்ட் இருக்கு. அன்னைக்கு நம்ம டெஸ்ட்ல நம்ம பாலிட்டி ஞாபகம் இருக்கா, டைமிங் வச்சு டெஸ்ட் நம்ம, அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தொடர்ந்து கிளாஸ் கவனிங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஸோ நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் படிச்சுக்கிட்டோம் சரிங்களா. 7 to 9 வந்து டெய்லி கிளாஸ் நம்ம போகுது. ஸோ அதனால நீங்க மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஓகேவா. சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பார்த்தோம் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் சிறுசபை நாகரிகத்துல இருந்து இந்திய வரலாறு விருது ஆரம்பிக்குது. ஸோ இந்த சிறுசபை நாகரிகத்துல இதை முத முதல்ல வந்து 1920 இந்திய தொல்லியல் துறை சிறுசபை நாகரிகத்துல அகழ்வாராய்ச்சி மேற்கொள்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள இருந்து
இரண்டு ஒரு பழமையான நாகரிகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதான் ஒண்ணு ஹரப்பா, இன்னொன்னு மொஹெஞ்சதாரோ, ரெண்டும் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ 1924 இந்த பகுதியை, அதாவது இந்தியாவில் இந்திய தொழில் துறையில இயக்குநராக இருந்த சார் ஜான் மார்சர் இந்த நாகரிகத்தை உலகுக்கு என்ன பண்றாரு, அனௌன்ஸ் பண்றாரு. யார் அனௌன்ஸ் பண்றா, சார் ஜான் மார்சர் அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ இதை நம்ம லாஸ்ட் நம்ம பார்த்தோம். முதன் முதலாக சிந்திச்ச மொழி நாகரிகம் என்ற பெயரை முதன் முதலாக சஸ்டர் யார் தான், சிந்திச்ச மொழி நாகரிகம் என்று பெயரை முதன் முதலில் கூடியவர் யார், லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். சிந்திச்சமொழி நாகரிகம் என்ற பெயரை முதன் முதல்ல சொன்னது ஒரு புதிய நாகரிகத்தை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கு ஒரு வச்ச பேர் தான் சிந்திச்ச மொழி நாகரிகம். சோ இதுக்கு ஏன் சிந்திச்ச மொழி நாகரிகம் பேர் வந்துச்சுன்னா, சிந்து நதி பாயக்கூடிய பகுதிகளில் ஒரு சமமான நிலப்பரப்புல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வசிச்சதுனால சிந்திச்ச மொழி நாகரிகம் அப்படின்னு பேர் வந்துச்சு. சரிங்களா, சரி. இந்த சிந்து நாகரிகத்துல முதன் முதலா இது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு எக்ஸ்டெயின் பண்றாரு. யாரு வந்து சிந்து நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்று ஆய்வு மூலமா உறுதிப்படுத்தினா, சார் மார்டிமர் வீலர் சார். ஓகே மேம், சூப்பர் சார். மார்டிமர் வீலர், ஓகேவா? எந்த வருஷம், 1940 சார் மார்டிமர் வீலர் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு வந்து நம்ம வந்து எக்ஸ்டெயின் பண்ணாரு. ஸோ இதை வந்து ஒரு நகர நாகரிகம் சொல்றதுக்கான ரீசன், அங்க உள்ள நகரங்கள் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டிருந்துச்சு. அடுத்து கலை மற்றும் கட்டிடக்கலை ப்ராப்பரா வரைய வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து பொது சுகாதாரம் பப்ளிக் ஹெல்த் அங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் விவசாயத்துறை அடிப்படை விவசாயம் இருந்துச்சு, இடைகள் மற்றும் அலைவீடுகள் இருந்துச்சு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் சொன்னாங்க ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஹரப்பாவுடைய காலத்தை மொத்தம் மூணா வரையறுக்க சொன்னோம், ஹரப்பாவுடைய நிலைகள். சோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கால ஹரப்பா அப்படின்னு சொல்லுவது ஆரம்ப கால ஹரப்பா. அவருடைய காலம் பொது ஆண்டுக்கு முன்னால், அதாவது 3000 to 2500 வரைக்கும் தொடக்க கால ஹரப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து இந்த காலகட்டத்துல தொடக்க கால ஹரப்பா காலகட்டத்துல நகரங்கள் திட்டமிடப்பட்டிருச்சு, வர்த்தகம் கொஞ்சமா வர்த்தகம் என்பது டெவலப் ஆச்சு. அடுத்து கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்திங்கிறது இந்த முதல் நிலையில ஆரம்ப காலகட்டத்துல இருந்துச்சு, சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா முதிர்ந்த கால ஹரப்பா, 2600 வந்து 1900 வரைக்கும். ஸோ இந்த ரெண்டாவது ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஹரப்பால கொஞ்சம் டெவலப் ஆச்சு. என்ன டெவலப் ஆச்சுன்னா, நகரங்கள் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு, அப்புறம் செங்கல் சுட்ட செங்கல்ல பயன்படுத்தினாங்க, அடுத்து வர்த்தகமும் வளர ஆரம்பிச்சு இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல, ஹரப்பால உள்ள செகண்ட் ஸ்டேஜ்ல. அடுத்து ஹரப்பால தேர்ட் ஸ்டேஜ், சரிங்களா, அதாவது பிற்கால ஹரப்பா அப்படின்னு சொல்லுவோம். இது 1900 ஆரம்பிச்சு 1700 வரைக்கும். ஸோ இந்த டைம்ல வர்த்தகம் என்பது படிப்படியாக மறைய ஆரம்பிச்சது, நகரங்கள்ங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல. அப்ப இந்த மொத்தம் மூணு ஸ்டேஜ் தான் ஹரப்பாவுடைய காலத்தை மொத்தம் மூணா தான் நம்ம பிரிஞ்சிடும். எதெல்லாம் கேட்டா, தொடக்க கால ஹரப்பா, அதே போல முதிர்ச்சியடைந்த ஹரப்பா, அதே போல பிற்கால ஹரப்பா அப்படின்னு மொத்தம் மூணு ஸ்டேஜா நம்ம என்ன பண்றோம், ஹரப்பாவுடைய நிலையை பிரிக்கிறோம். இது நம்ம லாஸ்ட் லாஸ்ட் வச்சிருக்கோம் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து எப்படி வந்து ஒரு நாகரிகமா உருவாகுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அது மக்கள் எல்லாம் பல குழுவாக சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியா ஆகுறாங்க. அந்த கம்யூனிட்டி தான் ஒரு சிவிலைசேஷன், ஒரு நாகரிகமா உருவாகுது. ஸோ அது மட்டும் இல்லாம உலகத்துல ஒரு நான்கு நாகரிகங்கள், பழமையான நாகரிகங்கள் அப்படின்னு பார்த்தோம். அதுல ஒண்ணு வந்து மெசபடோமிய நாகரிகம், 3500 2000 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன், சிந்து தமிழ் நாகரிகம். மூன்றாவது எகிப்திய நாகரிகம், 3500 1100 வரைக்கும். நான்காவது சீன நாகரிகம், 1700 ஆரம்பிச்சு 1122 வரைக்கும். இந்த நான்கு நாகரிகங்கள் ஆற்றங்கரை ஓரமாக தோன்றுச்சு. இந்த நாகரிகங்கள் ஆற்றங்கரை ஓரமாக நாகரிகங்கள் தோன்றுவதற்கு முக்கியமான ரீசன் ரெண்டு ரீசன். ஒன்று வளமான மண், இன்னொன்று போக்குவரத்திற்கு ஏற்ற வசதி, சரிங்களா. ஆற்றங்கரை ஓரமாக நாகரிகம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு ரீசன் தான். ஒன்று நல்ல வளமான மண், இன்னொன்று போக்குவரத்திற்கு ஏற்ற வசதி. இது ரெண்டு தான் ஆற்றங்கரை ஓரமாக ஒரு நாகரிகம் டெவலப் ஆகிறதுக்கான காரணம், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாகரிகம் பாருங்க, நான் பார்த்தது வளமான மண், நீர்நிலை, அப்புறம் போக்குவரத்து, இதெல்லாம் ஆற்றங்கரை ஓரமாக ஒரு நாகரிகம் வர்றதுக்கு காரணம். ஸோ நம்ம பார்த்த இந்த நான்கு நாகரிகமே ஆற்றங்கரை ஓரமா ஸ்டார்ட் ஆச்சு, சரிங்களா. அன்னைக்கு பார்த்தோம் ஞாபகம் இருக்க மெசபடோமிய நாகரிகம் எந்த ஆற்றங்கரை ஓரமா ஸ்டார்ட் ஆச்சு,